ஹாய் எவ்ரி ஒன் தமிழக அரசு இப்ப அதிரடியா நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு நிவாரண சலுகைகள் வந்து வழங்கப்பட்டு வருது குறிப்பாக கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு நிவாரண உதவி தொகை வழங்கப்பட்டு வருது இப்ப யாருக்கு இந்த நிவாரண தொகை வழங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே யார் யாருக்கெல்லாம் இந்த நிவாரண தொகை வழங்கப்பட்டது புதிதாக யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட உள்ளது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைலா பார்க்க போறோம் டீடைலா பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனலுக்கு புதியவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கொரோனா எண்ணிக்கையை குறைக்கும் பணியில முழு கவனம் செலுத்திட்டு வராங்க இதனால நாளுக்கு நாள் கொரோனா தொற்றோட எண்ணிக்கை வந்து குறைக்கப்படுது இந்த பணி புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரண தொகையை அதிரடியா அறிவிச்சுட்டு வராங்க குறிப்பா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொதுமக்களுக்கு நான்காயிரம் வழங்கும் திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க முதல் தவணை ரெண்டாயிரம் கொடுக்கப்பட்டிருச்சு இப்ப அடுத்த தவணை ரெண்டாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே போன்று மீனவர்களுக்கு ஐந்தாயிரமாக ஊக்கத்தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கு உதவித்தொகை இதுபோன்று பத்திரிகை துறையில பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட இருந்து இப்ப ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நிவாரண தொகை வழங்கப்பட்டிருக்கு முன்கள பணியாளர்களாக செயல்படக்கூடிய பத்திரிகை துறையினர் காவல்துறையினர் மருத்துவத்துறையினர் நீதித்துறையினர் அனைவருக்குமே இந்த நிவாரண தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஒரு லட்சத்திலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு இப்ப தமிழக அரசு அதிரடியா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கும் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இது யாருக்காக அப்படின்னா கொரோனாவால் பெற்றோர்களே இழந்த குழந்தைகளுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கும் திட்டத்தை இப்ப துவங்கியிருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு மூணு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படுது இந்த தொகையை தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் டெபாசிட் செய்து அதற்கான சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுபோன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு நிவாரணத் தொகை வந்து வழங்கப்பட்டு வருது அது மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்கள் விரைவில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும்